பிக் பாஸ் சீசன் ஃபோரில் இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோலையும் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த ரேங்கிங் பிரிக்கிறதுல தான் ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது. இந்த டைம் ஆர்குமெண்ட் வந்து விஜய் அர்ச்சனா அப்புறம் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேரு கடையில் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஆர்குமெண்ட்டாக தான் நடக்குது. ஒவ்வொரு ரேங்கிங்க்கும் யார் வந்து டிசர்வ்டு கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மற்ற ஹவுஸ்மேட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. அதில் வந்து அறந்தாங்கி நிஷா, வேல்முருகன், சோமசேகர் இவங்க எல்லாருமே ஒருமித்த கருத்தா பாலாவோட பேரை சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா சோமசேகர் என்ன சொல்றாருன்னா, சில விஷயங்கள் அவன் பேசுறது எனக்கு ஹர்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் விஜய் அர்ச்சனா அவங்க பாலாவுக்கு 15 பிளேஸ் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ஏன்னா பாலா ரொம்ப கோவப்படுறாரு, முன் கோவம் அதிகமா வருது அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட சில கருத்துக்களை பாலாஜி முருகதாஸ் ஏத்துக்கல. இதுக்கு எகென்ஸ்டா சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளா, என்னால கோவப்படாமலாம் இருக்க முடியாது, கோவப்படுறது ஒரு மைனஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் பாட்டு உட்காந்துக்கிறாரு. இவங்களோட ஆர்குமெண்ட் அதோட ஸ்டாப் ஆகல. விஜய் அர்ச்சனா பாலாஜி முருகதாஸை பத்தி சில கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதாவது பாலாஜி முருகதாஸ் வந்து மத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒரு சிலர்கிட்ட முகத்திரை போட்டுக்கிட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொருக்கிட்ட முகத்திரை போடாம பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒருத்தவங்களோட வயசு, பக்குவம், அவங்களோட அனுபவம் இதை வச்சுதான் அவர் பேசுறாரு அப்படிங்கிற கருத்தையும் விஜய் அர்ச்சனா அவங்க பதிவு பண்றாங்க. அதாவது இவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, பாலாஜி முருகதாஸ் கோவப்படுறாரு, ஆனா ஆள் பார்த்து கோவப்படுறாரு அப்படிங்கிற கருத்தை தான் இப்ப எல்லாருமே பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாலாஜி முருகதாஸ் சொல்ற மாதிரி கோவப்படுறது ஒரு பெரிய மைனஸா சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள்ல ரொம்ப நேச்சுரலா இருக்காரு, தனக்கு கோவப்படுறதா ஒண்ணு வெளிப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் ஆஜித் கிட்டையும் கேப்ரிலா கிட்டையும் ரொம்ப க்ளோஸாகவும் அன்பாவும் இருக்காரு. சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட ஒரு சில இடங்களில் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஈவினிங் அவர்கிட்ட பெட்ரூம்ல உட்காந்து பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசுறாரு. இதுதான் பாலாஜிக்கிட்ட ஒரு பிரச்சனையா அவங்க எல்லாருமே பாக்குறாங்க. பாலாஜி ஒரு சில பேர்கிட்ட கோபமாகவும் இன்னும் சில பேர்கிட்ட பாசமாகவும் பேசுறாரு, அதுதான் முகத்திரையை போட்டுக்கிட்டும் போடாமையும் பேசுறாரு அப்படிங்கிற கருத்தை தான் அவர் மேலே இப்போ திணிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாலாஜி அவராக தான் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் தான் கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தப்பு பண்ணால் கூட அதை ஆன் த ஸ்பாட்டே தட்டி கேட்குறாரு, நீங்கள் பண்ணுறது தப்பு, உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் அவர் அதில் பதிவு பண்ணுறாரு. இவங்க சொல்கிற மாதிரி இவர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அமைதியாக போயிருந்தாருன்னா கண்டிப்பாக இவர் மேலே இன்னொரு முத்திரையும் குத்திருப்பாங்க. தனக்குள்ளே வரக்கூடிய கோபம் எல்லாத்தையுமே அவர் அடக்கி வச்சுக்கிறாரு, இவர் முகத்தில் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பழியையும் போடுவாங்க. அப்போ பாலாஜி என்ன தான் செய்ய முடியும்? ஏன்னா இதே ஒரு விஷயத்தை தான் வேல்முருகன் மேலையும் திணிச்சாங்க. அவர் அமைதியாக இருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே இப்போ ரீசெண்டாக நடந்த டாஸ்கில் அவர் மேலே பழி போட்டாங்க. அதுக்கு கூட அவர் கோவப்பட்டார், ஒரு மனுஷன் அமைதியாக இருக்கிறது தப்பா, நான் யார்கிட்ட ஒம்பு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவரும் கொந்தளிச்சாரு. இன்னொரு பக்கம் ஆரி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கரெக்டாக அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரான்னு தெரியல, தனக்கு வரக்கூடிய கோபங்கள் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கும் மாஸ்க் போட்டு விட்டாங்க. ஆனால் பாலாஜி முருகதாஸ் அப்படி கிடையாது, ஒரு சில இடங்களில் அமைதியாகவும் ஒரு சில இடங்களில் அவர் கோவப்பட்டு பேசுறதும் தான் இங்கே மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியுது. அதுக்காக தான் இன்றைக்கி அவருக்கு ரொம்ப கடைசி பிளேஸை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.